நான் தான் உங்க மகேஷ். இன்னைக்கு பேச போற டாபிக் எதை பத்தினா, கடல் கொள்ளைக்காரனை பத்தின கதை. கடல் கொள்ளைக்காரனா நம்ம யாரை பத்தி நினைப்போம்? பைரட்ஸ் ஆஃப் த கேரபியன் ஜாக் ஸ்பாரோ பத்தி தான் நினைப்போம். ஆனா இது அதை பத்தின கதை கிடையாது. இது ஒரு ஒரிஜினல் பைரட் பத்தின கதை. நாங்க இப்பதான் யூடியூப் சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். எங்க வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைபர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க, உங்க இஷ்டம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோல யாரை பத்தி பார்க்க போறேன்னா, இதோ இவரை பத்தி தான் பார்க்க போறோம். இவர் பேர் எட்வர்ட் டெக். இவரை செல்லமா எல்லாரும் பிளாக் பியர்டுன்னு கூப்பிடுவாங்க. இவருக்கு ஏன் பிளாக் பியர்டுன்னு பேர் வந்துச்சுன்னா, மனுஷனோட தாடி பெருசா கருப்பா இருக்கும், அதுவும் இல்லாம இவர் பார்க்க டெரரா இருப்பாரு, அதனாலே இவரை எல்லாரும் பிளாக் பியர்டுன்னு கூப்பிடுவாங்க. கவர்மெண்ட் மரமளகுது, அதையெல்லாம் விட்டு போட்டு இந்த புதர வளர்க்கறீங்க ஐயா. வெட்டுறதுக்கு முன்னால குடுக்கறியவாறு ஒரு சவுண்டு, இதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இந்த மனுஷன் 1680 இங்கிலாந்துல பிறந்தாரு. இவரோட உடம்பு ஃபுல்லா ஆயுதம் தான். அவர் தொப்பிக்கு மேல ஒரு தீக்குச்சி இருக்கும், அதை வச்சு இவர் சும்மா எல்லாரையும் பயமுறுத்துவாரு. வரலாறுலாம் பார்த்தது போதும், வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு நாள் கன புயல்ல எட்வர்ட் டெக் 300 வீரர்களை கொண்ட போர்க்கப்பல்ல போயிட்டு இருந்தாரு. எட்வர்ட் டெக் ஆரம்பத்திலே ஒரு கடல் கொள்ளைக்காரன், அதனால கடல்ல போற சின்ன சின்ன படகுகளையும் போர்க்கப்பல்களையும் மீனவ படகுகளையும் தன் வசப்படுத்திக்க நினைப்பாரு. அதற்கு மாறாக வலையில மீன் மாட்டுவது போல ஒரு பெரிய போர்க்கப்பல் தென்பற்றது. அந்த கப்பலோட பேரு லா கான்காட்டி. அதில் சுமார் ஒரு 200 வீரர்களும் 500 அடிமைகளும் இருப்பாங்க. ஆனால் டெக் கிட்ட வெறும் 300 வீரர்கள் தான் இருந்தாங்க. ஆனால் இவர் ஷிப்பில் எப்போவுமே 15 கை துப்பாக்கியும் 25 பெரிய துப்பாக்கியும் சில கத்திகளும் இருக்கும். அதனால டெக் ஒரு பிளான் போட்டாரு, அதை எக்ஸிக்யூட் பண்ணவும் செஞ்சாரு. அது என்ன பிளான்னா, சின்ன சின்ன படகுகளில் 5 பேர் ஆச்சு மறைஞ்சு உக்காடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு 3 படகுகளை எட்வர்ட் டெக் மறைமுகமாக அமிச்சாரு. அந்த 5 பேர்கிட்டையும் ஒரு கத்தியும் ஒரு கை துப்பாக்கியும் கொடுத்து அமிச்சாரு. மெது மெதுவாக அந்த 3 கப்பலும் பெரிய போர்க்கப்பல் கிட்ட நெருங்கி போச்சு. படகில் இருந்த வீரர்கள் யாருக்கும் தெரியாமல் போர்க்கப்பலின் மீது கயிறு வீசினர். பிறகு மெல்ல மெல்ல ஏற தொடங்கினர். டெக் ஆரம்பத்திலேயே சத்தம் வராத துப்பாக்கிகளை வீரர்கள்கிட்ட கொடுத்தமிச்சாரு. மேலே போன நம்ம வீரர்கள் அதை வச்சு எல்லாரையும் சத்தமே இல்லாமல் போட்டு தள்ளிட்டு வந்தாங்க. கடைசியாக ஷிப்போட கேப்டன் மட்டும்தான் மிஞ்சியிருந்தாரு. டெக்குக்கு இந்த விஷயத்தை தெரிவிக்கிறதுக்காக வீரர்கள் கப்பலில் மேற்புறத்தில் ஏறி வெற்றி கொடியை காட்டினாங்க. எட்வர்ட் டெக் அதுக்கப்புறமா அந்த கப்பலை நோக்கி வந்து அந்த கப்பலை பிடிச்சிட்டாரு. அதுலேருந்து அந்த கேப்டனையும் போட்டு தள்ளிட்டாரு. என்னதான் எட்வர்ட் டெக் அந்த கப்பலை பிடிச்சிருந்தாலும் அங்கேருந்த வேலையாட்களை தன்னோட அடிமையாக சேர்த்துக்க நினைப்பார். அவரு கீழே வேலை செய்யலைனா சுட்டு கொன்றுவார். இதுதான் அவரோட பாலிசி. அடுத்த வீடியோவில் அவர் யார்கிட்ட போய் சேர்ந்தார்னும் அவர் எப்படி இறந்தார்னும் பார்க்கலாம். ஓகே பாய். நில்லுங்க நில்லுங்க, இந்த வீடியோ விட்டு போயிடாதீங்க, இதை மறக்காமல் பண்ணுங்கள்.